எட்டாவது வகுப்பு இயல் 3 கவிதை பேழை நோயும் மருந்தும். நோயும் மருந்தும் நுழையும் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீ எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். அப்பனா நம்ம உடல்ல ஏற்பட்ட நோயும் நோய்தான், நம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்களையும் நோய்கள் என்றே முன்னோர்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அந்நோய்களை தீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல தான் நம்மளுக்கு பாடமாக கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் வாங்க. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உயிப்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் இந்த ரெண்டு லைனை பாருங்க. யார் வினவும் காலும் யார் கேட்டாலும் அவை மூன்று கூற்றவா. எவை? நோய். அதாவது யார் என்னிடம் கேட்டாலும் நோய் என்பது மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நோய் எத்தனை வகைப்படுமா? மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிழல் இகழும் பூனாய், அதாவது ஒளி பொருந்திய அணிகலன். பூன் என்றால் அணிகலன் அர்த்தம். ஒளி பொருந்திய ஒளியினை வீசக்கூடிய அணிகலனை அணிந்த பெண்ணே யார் என்னிடம் வினாவினாலும் நோய் மூன்று வகைப்படும் என்று நான் கூறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்க, தீர்வனவும். தீர்வனவும்னா என்ன? அதாவது மருந்து சாப்பிட்டா நீங்கக்கூடிய நோய் தான் தீரக்கூடிய நோய், அது ஒரு வகை. மருந்து சாப்பிட்டா தீரக்கூடிய நோய் ஒரு வகை. அடுத்து இன்னொரு வகை என்னன்னு சொல்றாங்க பாரு, தீரா திறத்தனவும். மருந்து சாப்பிட்டாலும் உடம்பை விட்டு போகாத ஒரு நோய், அது இன்னொரு வகை. இரண்டாவது வகை, மருந்து சாப்பிட்டா போகக்கூடிய நோய் ஒரு வகை, மருந்து சாப்பிட்டாலும் போகாத நோய் இன்னொரு வகை, அது இரண்டாவது வகை. அடுத்து பாரு, செய்மருந்தின் ஊர்வனவும். அதாவது மருந்து சாப்பிட்டாலும் ஊர்வனவும் போலாது, நம்ம உடம்புக்குள்ள இருந்து போகாது. போலாதுன்னு என்னது? போகாம. உவசமத்தின் உள்ளே அடங்கி இருந்து உயிப்பனவும் அப்படின்னா நம்மளுக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய நோய் இன்னொரு வகைன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மருந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்பை விட்டு போகாது, உள்ளே அடங்கி இருந்து நமக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய நோய் இன்னொரு வகை. அப்படின்னா மூன்று வகையான நோய் இருக்கு. மருந்து சாப்பிட்டா தீரக்கூடிய நோய், அதான் தீர்வனவும். அடுத்து தீரா திறத்தனவும், அது இரண்டாவது வகை. மருந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு விட்டு போகாத நோய் இரண்டாவது வகை. அடுத்து பாருங்க, செய் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உயிப்பனவும். அதாவது மருந்து சாப்பிட்டாலும் நம்ம உடம்பை விட்டு போகாம உள்ளே அடங்கி இருந்து நம்மளுக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடியது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய நோய் இன்னொரு வகை. இப்படின்னு சொல்லிட்டு நோய் மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் யார் கேட்டாலும் நான் கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணிடம், அதாவது ஒளி பொருந்திய அணிகலனை அணிந்த பெண்ணே இப்படி நோய் வந்து மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த பகுதி நம்மளுக்கு மனப்பாட பகுதி என்னன்னு பார்க்கலாம். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி, தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. அதாவது அடுத்து சொல்றாங்க, பேர்தற்கு அரும்பினி தாம். பேர்தற்குனா நம்மை விட்டு அகலாத, அரும்பினி என்றால் போகாத நோய், பினி என்றால் நோய், நம்மை விட்டு அகலவே செய்யாத ஒரு நோய் நம்மகிட்ட இருக்கான். ஒரு நோய் இல்ல, மூன்று நோய் இருக்கான். சரியா? என்னன்னு சொல்றாங்க பாரு, திரியோகம். திரி என்றால் மூன்றுன்னு அர்த்தம். அது என்னதுன்னா பிறவி துன்பம், பிறவி நோய் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மனித பிறவி என்பதே ஒரு நம்ம போன பிறவில செய்த பாபம் தான் இந்த பிறவில நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா இந்த பிறவி துன்பத்தை, இந்த பிறவி நோயை நம்மிடம் இருந்து அகற்றுவதற்கு அப்பினி தீர்த்தற்கு, தீர்த்தற்குனா அந்த பிணிய, அந்த நோயை நம்மளை விட்டு அகற்றுவதற்கு உரிய திரியோக மருந்து இவை. மூன்று வகையான மருந்து இருக்கான். இதை செஞ்சோம்னா இந்த பிறவில நாம நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பிறவி துன்பத்தை, பிறவி நோய நம்மை விட்டு அழித்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதுலான்னு பாரு, ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம். ஓர்தல், அடுத்து தெளிவோடு, இன்னொன்று ஒழுக்கம். ஓர்தல்னா என்னது? நல்ல அறிவோடு இருத்தல். தெளிவோடு அப்படின்னு என்னதுன்னா நல்ல காட்சி. அடுத்து ஒழுக்கம்னா என்னது?
நல்லொழுக்கம். அப்படின்னா நல்லறிவோடும் நல்ல காட்சி அப்படின்னா நல்ல செயல்களை செய்வது, அதான் நல்ல நல்ல பார்வையோடு இருப்பது. எல்லா எல்லாத்தையும் கெட்ட எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, நல்ல அறிவோடு இருக்கணும், அதுக்கடுத்து நல்ல பார்வையோடு இருக்கணும், நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும். இவைதான் அந்த மூன்று திரியோக மருந்து. இந்த மூன்றும் தான் நாம வாழ்க்கையில கடைபிடித்து இதனை கடைபிடித்து இதனை படித்து உணர்ந்து செயல்பட்டோமையானால் இவை உண்டார். இவை உண்டார்ன்னு என்னது? இவற்றை கடைபிடித்தவர் பேர்தற்கு பிணியுள் பெறவார் பெரிதினும் இன்பம் உச்சே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதை எவனொருவன் கடைபிடிக்கின்றானோ அவன் எல்லாம் என்ன செய்யறான், அதாவது பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி வாழ்க்கையில அடைய, அதாவது மிகப்பெரிய பேர்தற்கு பிணியுள் அகற்ற முடியாத இந்த பிணியை அகற்றி, இந்த பிறவி துன்பத்தை அகற்றி அவங்க மிகப்பெரிய இன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வாழ்க்கையில நீங்க இன்பத்தை அடைய வேண்டும், இந்த பிறவி துன்பத்தை அகற்ற வேண்டும் என்றால் மூன்று எண்ணத்தை கடைபிடிக்கணும். ஒன்னு என்னது? நல்லறிவோடு இருக்கணும். நல்லறிவுனா என்னது? நல்ல அறிவு வேணும்னா நல்ல நூல்களை படிக்கணும், அப்பனா நல்ல அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல அறிவோடு இருக்க வேண்டும், நல்ல பார்வையோடு இருக்க வேண்டும், அடுத்து நல்ல ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த மூன்றும் தான் பிறவி துன்பத்திலிருந்து நம்மை அகற்றி இந்த பிறவியில் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு, இன்பமோடு வாழ்வதற்கு நம்மளுக்கு துணை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கு நீலகேசி என்ற பாடல். அதுல உள்ள நூல்வெளி என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். நீலகேசி இது ஐஞ்சிறும் காப்பியங்களுள் ஒன்று. நீலகேசி வந்து ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. ஐஞ்சிறும் காப்பியங்களில் ஒன்று என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்வடல நம்மளுக்கு நீலகேசின்னு எழுதிருங்க. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் எடுத்து கூறுது, சரியாமா? இந்த நூல் நீலகேசி அப்படிங்கிற நூல் சமண சமய காப்பியம். நீலகேசிங்கிற நூல் எந்த சமய காப்பியம்? சமண சமய காப்பியம். இது வாதங்களின் அடிப்படையில கருத்துக்களை நம்மளுக்கு எடுத்து கூறுது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டுள்ளது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டுள்ளது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நீலகேசி நூலினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. உன்வடல கேட்டா நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சர்க்கத்திலிருந்து 2 பாடல்கள் நமக்கு பாடமா கொடுத்துருக்கிறாங்க. நமக்கு நீலகேசியில இருக்கக்கூடிய காப்பியத்திலிருந்து எந்த பகுதி, எந்த சர்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தர்ம உரை சர்க்கம். நீலகேசி எத்தனை சர்க்கங்களை உடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 சர்க்கங்களை உடையது. இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. எந்த சமய காப்பியம்? சமண சமய காப்பியம். இது எந்த நூல்களுள் ஒன்று? ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. எது? நீலகேசி. நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. நம்மளுக்கு நூல்வெளியிலிருந்து ஒரு மதிப்பெண் கேட்கலாம். அடுத்த ஒரு நல்ல வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.